அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். ஒரு இனத்தின் தொன்மையை ஆராய்கின்ற பொழுது அந்த இனத்தின் உணவு முறை அடிப்படையாக அமைகின்றது. அந்த உணவு பழக்க வழக்கத்தினை வைத்து அவர்கள் எவ்வாறு சிறப்பாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிய முடியும். அந்த வகையில் தமிழர்கள் அன்றும் இன்றும் என்றுமே ஒரு முக்கிய உணவு பயிராக விளங்கக்கூடியது நெல். இந்த நெல்லானது தமிழர்களோடு எவ்வளவு காலம் தொடர்புடையது, இதனை எவ்வளவு காலம் தமிழர்கள் விதைத்து அறுவடை செய்து உணவாக உண்டு கொண்டு வருகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நமது தாத்தா பாட்டி காலங்களில் நாம் கேட்டோமானால் அந்த காலத்தின் நெல் அரிசி உணவு என்பது எங்களுக்கு எப்போதோ ஒரு முறை மட்டும்தான் திருவிழா சமயங்களில் எங்களால் உண்ண முடியும். மற்றபடி கூழ், தாமை, திணை, இந்த மாதிரி வரகு, இந்த மாதிரி உணவு மட்டுமே அவர்கள் உண்டு வந்தார்கள். அப்படியானால் நம்மளுடைய உணவு முறை இந்த நெல்லானது கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக தான் நம்முடன் இருக்கின்றதா, அல்லது எவ்வளவு ஆண்டு காலம் நம்மோடு தொடர்புடையது என்பதை பற்றி காண இருக்கின்றோம். பொதுவாக சுமார் ஒரு 2600 ஆண்டுகள் இந்த நெல்லானது தமிழர்கள் விளைச்சல் முதன்மை பயிராக திகழ்ந்து கொண்டு வருகின்றது. இதற்கு சாட்சியாக 2010 சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பொருந்தலில் நடந்த அகழ்வாய்வு, முனைவர் ராஜன் பேராசிரியர் அவருடைய தலைமையில் பொருந்தலில் ஒரு அகழ்வாய்வு நடக்கின்றது. அந்த அகழ்வாய்வின் நோக்கம் என்பது பொதுவாகவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை 1960 இந்த ஆண்டுகளில் பார்த்தோமானால் அகழாய்வு என்பது மக்கள் வாழிட பகுதியை அறிய வேண்டும், அவர்களின் நாகரிகத்தை அந்த உணவு முறை பழக்க வழக்கங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இல்லாமல் புதைக்குழி அந்த சடங்கு முறைகளை மேத்தமெட்டிக் சைட் இவை மட்டுமே அறிகின்ற வகையில் இருந்தது. தற்போது கீழடி இதனை தொடர்ந்து இப்பொழுது நடைபெறுகின்ற அகழாய்வு மட்டுமே மனிதனின் தொன்மை நாகரிகத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் அமைகின்றது. இதற்கு முன்பு அமைந்த அகழாய்வுகள் அனைத்துமே புதைக்குழிகளை தோண்டியெடுக்கும் முறையை மட்டுமே இருந்தது. அந்த புதைக்குழிகளில் தமிழன் படையின் பயன்படுத்தி அந்த சடங்கு முறைகள் சம்பிரதாயங்கள் இவை உலகிற்கு காட்டுவதாக இது என்ற அடிப்படையில் புதைக்குழி அகழாய்வுகள் நடைபெற்று வந்தன. இந்த புதைக்குழிகள் அகழாய்வில் எங்கு தோண்டினாலும் மனித உடல் எலும்பு, அவர்கள் பயன்படுத்திய பொருள் அந்த மண் தாலி, பாண்டங்கள், பானை ஓடுகள் இவை மட்டுமே கிடைத்து வந்தன. ஒரு இனம் இருக்கின்றது, அந்த இனத்தில் ஒருவர் இறந்திருக்கிறார், அவர் இறந்தால் அதற்கு பக்கத்தில் அந்த ஊரிலோ அல்லது ஊருக்கு வெளிப்புறமாகவோ அவர்களை அடக்கம் செய்வார்கள். இதுதான் முறை. அப்போது அந்த புதைக்குழியை சுற்றி இது பார்த்தோமானால் அந்த மக்கள் வாழிட பகுதி நமக்கு தென்படும். அப்படி தென்பட்டு நாம் அகழாய்வில் அவ்வாறு மக்கள் வாழிட பகுதியை தோண்டி எடுக்காத காரணத்தினால் வட நாகரிகத்தினர் பிற கலாச்சாரத்தினர் என்னவென்று கருதுகிறார் என்று பார்த்தால் தமிழர்கள் ஒரு நாடோடி இனமாக இருந்தனர். அவர்களுக்கு நிலையான ஒரு இருப்பிடம் வாழ்விடம் கிடையாது. அவர்கள் காட்டு மிராண்டி போல் எங்கு வேண்டுமானாலும் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். செல்கின்ற இடத்தில் அவர்கள் இருந்துவிட்டால் அவர்களது உடலை அதாவது அந்த இடத்திலேயே அடக்கம் செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்ற நிலை இருந்தது. இதற்கு காரணம் மக்கள் வாழிட பகுதி தமிழகத்தில் அறியப்படவில்லை. தற்போதுதான் கீழடியில் அந்த மக்கள் வாழிட பகுதி அறிந்து மக்கள் நிலையாக ஒரு இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களும் பிற நாகரிகத்தை விட தொன்மையானதாக இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியாக அமைகின்றன. இந்த கீழடியில் இதற்கு முன்பாக 2010 பொருந்தலில் பழனிக்கு அருகில் உள்ள பொருந்தலில் ராஜன் தலைமையில் ஒரு அந்த திட்டத்தின் இயக்குநராக ராஜன் அவர்கள் இருக்கின்றார். அந்த அகழாய்வு தோண்டி எடுக்கின்ற பொழுது ஒரு மண் தாங்கி அதாவது மண் பானைகளை தாங்கக்கூடிய ஒரு தாங்கியில் ஒரு மண் போன்ற ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பொருள் இருக்கின்றது. அந்த பொருளின் உள்ள பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2 கிலோ அளவுள்ள ஒரு தானியம், அது நெல் வகை இருக்கின்றது. இந்த நெல்லுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் தமிழர்கள் அவர்கள் பயன்படுத்திய உடைமைகளை அந்த குழியில் போட்டு புதைக்கும் வழக்கத்தினை உடையவர்கள் அவங்கள் பயன்படுத்திய அந்த தங்கமாக இருக்கட்டும், இல்லை அணிகலனாக இருக்கட்டும், பானைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அதனோடு தொடர்பு படுத்தி அதற்கு இணையாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நெல்லையும் அதன் உள்ளே வைத்து புதைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் நடைபெற்ற அகழாய்வுகளே இதுவரை நெல் முதன் முதலாக கிடைத்த அகழாய்வு பொருந்தல் அகழாய்வு மட்டும்தான். அந்த பொருந்தல் அகழாய்வு நெல்லினை காலக்கணிப்பு செய்தால் நன்றாக இருக்கும் என்று
ராஜன் அவர்கள் நினைக்கின்றார். காரணம், நெல் என்பது ஒரு உயிர் பொருள். நீங்கள் ஒரு அகலாயுள்ள மண்பானை, ஒரு சங்கு வளையல் இவை போன்ற பொருட்கள் கிடைத்தாலும் இவையெல்லாம் வந்து உயிர் பொருள் கிடையாது. இவற்றுடைய காலக்கணிப்பை செய்தாலும் தொன்மையானதாக தான் வரும். இருந்தாலும் மற்ற ஆய்வாளர்கள் அறிஞர்களிடையே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. இதுவே ஒரு உயிர் பொருட்களாக இந்த எலும்பு கூடு, மனிதன் வாழ்ந்த உடல்கள், இல்லை ஒரு நெல், இதையெல்லாம் விளைச்சல், இந்த மாதிரியான உயிர் பொருட்களை நாம் ஆய்வுக்குட்படுத்தியுமானால் இதை யாராலும் மறுக்க முடியாது. எந்த அறிஞர்களாலும் மறுத்து பேசவே முடியாது உலகரங்கில். அதனால் இங்கு கிடைக்கின்ற நெல் பொருள், நெல்லினை ஆய்வுக்குட்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனாலிட்டிகல் லேபரட்டரி என்ற ஆய்வு சோதனை கூடத்தில், ஏனென்றால் உலகத்திலேயே பீட்டா அனாலிட்டிகல் லேபரட்டரி அமெரிக்காவில் மட்டும்தான் உள்ளது, அங்கு இந்த நெல்லினை ஆய்வுக்கு அனுப்புகின்றார்கள். அவர்கள் கொடுத்த அந்த கால கணிப்பு என்பது கிமு 490, அதாவது இன்றிலிருந்து சுமார் 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லாக இருக்கின்றது. அந்த நெல் 2600 ஆண்டுகள் கழித்து இன்றளவும் அந்த வீரியம் குறையாமல், அது நெல்லானது அந்த கருக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த கருக்காயாக ஆகாமல் இன்றளவும் ஈர்ப்போடு இருக்கின்றது என்றால் அது மிகவும் ஆச்சரியமானதாக ஒன்றாக இருக்கின்றது. எனவே அந்த பீட்டா அனாலிட்டிகல் லேபரட்டரியில் கிமு 490 என்று வந்த ஒரு கருத்தினை மட்டும் வைத்துக் கொண்டு, அந்த ஆய்வு முடிவினை மட்டும் வைத்து நாம் தொன்மையை தீர்மானித்து விட முடியாது. ஏனெனில் ஒரு ஆய்வகத்தில் நாம் சோதனை செய்கின்றோம் என்று கூறினால் அங்கு ஏற்பட்ட ஒரு சிறு பிழையாக கூட காலம் முன்னோக்கி சென்றிருக்கலாம் என்று அதையும் மறுத்து பேசுவார்கள். எனவே அமெரிக்காவை தவிர மற்ற இடங்களுக்கும் கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய கார்பன் காலக்கணிப்பு முறை, இதற்கும் மாதிரிகளை அனுப்புகின்றனர். அவ்வாறு அனுப்புகின்ற போது கிமு 490, கிமு 490, கிமு 490 என்று மூன்று ஆய்வகங்களிலும் ஒரே மாதிரியான முடிவு வந்தது மிக அதிர்ச்சி, மிக ஆச்சரியத்துக்கு உள்ளாகிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம். மேலும் நெல்லில் மூன்று விதமான நெல்கள் இருக்கின்றன. அது முதலாவது நெல் இயற்கையாகவே விளைந்த மலை நெல், இரண்டாவது மனிதன் பயிரிட்டு அறுவடை செய்த நெல், மூன்றாவது விதைத்த நெல். அதாவது முதல் நெல் மலை நெல் என்றால் மனிதன் விதைத்திருக்க மாட்டான், அது இயற்கையாகவே முளைத்திருக்கும். ஒருவேள் மலை நெல்லாக இருந்தால் இது மனிதனுக்கு முன்பாகவே விளைந்த நெல்லாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் மறுத்து பேசுவார்கள். அதனால் இது மனிதன் உழவு செய்து பயிரிட்டு அறுவடை செய்த நெல்லாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அதனையும் ஆய்வு செய்ய இலங்கையிலிருந்து ஆய்வாளர்களையும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் அந்த ஆய்வாளர்களையும் இங்கு வரவைத்து, பொருந்திலேக்கே வரவைத்து அந்த நெல்லினை ஆய்வு செய்கின்றார்கள். அந்த நெல்லின் அறிவியல் பெயர் ஒரைசா சட்டைவா இண்டிகா என்று, இது மனிதன் விதைத்து அறுவடை செய்த நெல்தான், இது மலை நெல் அல்ல, இயற்கையாக முளைத்த நெல் அல்ல, மனிதன் அறுவடை செய்த நெல்தான், இவர்களின் உணவு முறை நெல்தான் என்று ஒரு ஆய்வு முடிவு வருகின்றது. அவ்வாறு வருகின்ற வகையில் கிமு 490 என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பிருந்தே தமிழ் சமூகம் தொன்மை வாய்ந்த ஒரு சமூகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் உணவு முறையில் மட்டுமா என்று பார்த்தால் இல்லை, எழுத்து முறையிலும் கூட. அவர்கள் தோண்டி எடுத்த அந்த புதைக்குழியில், அந்த மண்பாண்டத்தில், அந்த மண் தாளியில் வைர என்ற எழுத்து எழுதி தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த வைர என்ற தமிழில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்தினை நீங்கள் பரவலாக தமிழ் பானை ஓடுகளில் அந்த விளம்பரங்களில் வரும்போது முதன்மையாக பார்க்கலாம். இலக்கண பிழையின்றி வரக்கூடிய எழுத்தாக அந்த வைர என்ற எழுத்தினை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே கிமு 5 முதல் இருந்தே, அதற்கு முன்பும் இருந்தே ஒரு சாதாரண மக்கள் கூட இலக்கணங்களை பிழையின்றி பேசவும் எழுதவும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அனைத்து தமிழர்களுமே ஓரளவு கல்வி அறிவு பெற்று எழுத படிக்க தெரிந்த ஒரு சமூகமாக தான் இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக அமைகின்றது. மேலும் அவர்கள் நாடோடி இனம், அதாவது அந்த வாழ்க்கை முறையினை பற்றி இன்னும் வரவில்லை, தோண்டி எடுக்கவில்லை என்ற குறையினையும் பேராசிரியர் ராஜன் அவர்களையே தீர்த்து வைத்தார். பொருந்தல் அகலாய்வு முடித்த பின்பும் நமது சமூகம் கிமு 5 வரை கொண்டு செல்லப்பட்ட பின்பும் இன்னும் அந்த குறை இருக்கிறது என்பதனால் கொடுமணல் அகலாய்வை மேற்கொள்கின்றார். கொடுமணலில் மக்கள் வாழ்ந்ததற்கான பாலிட பகுதிகள் நிறைய தென்பட்டன.
அங்கு நிறைய தங்கு வளையல்கள், பானை ஓடுகள், மக்கள் வாழ்ந்த இருப்பிடங்கள், சுவர்கள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் அப்போதிருந்தே மக்கள் உணவில் ஒன்றாக நெல் என்பது சுமார் 2600 ஆண்டுகளாக நாம் உண்ணும் இன்றைக்கு உண்டு கொண்டிருக்கிற அந்த அரிசியானது அப்போதிருந்தே தமிழனுடைய தொடர்பில் இருந்து வந்தது என்பது அவருடைய கட்டுரையின் மூலம் நமக்கு தெளிவாகின்றது. நன்றி.